நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் துதிப்பதும் ஆராதிப்பதும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சலாக்கியம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த சலாக்கியம் கிடைக்கல, ஆனால் தேவன் நம்மை இந்த உலகத்திலே நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவரை துதிப்பதற்காகவே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சலாக்கியம். ஆகையினாலே இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கட்டாயம் இந்த முடியும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். ஹல்லேலூயா. ஒருவேளை துக்கத்தோடு பாரத்தோடு கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், ஆனால் உங்கள் கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதா. கர்த்தருடைய நாமத்தை மயன்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். துக்கங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்க, எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டு நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம் எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும். எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும் பாடும். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து, வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து என்னை சீரதால் மூடி காத்து சோத்திரம். என்னை சீரதால் மூடி காத்து சோத்திரம் சோத்திரம். காலையில் சோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் சோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். வாணாளில் ஒன்றை கூட்டி தந்து, வாணாளில் ஒன்றை கூட்டி தந்து என்னை வாழ வைத்தீரே ஸ்தோத்திரம். என்னை வாழ வைத்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். உன்னுடை தந்து ஆதரித்து, உன்னுடை தந்து ஆதரித்து எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம் எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும். எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும் பாடும். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா.
காலைதோறும் நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார், வளப்பிரமும் இடப்பிரமும் இடம் கொண்டு நீயும் பெருகிடுவாய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அதை நிறைவேற்றும் பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறார். ஒரு மனம் நம்மிலே காணப்பட வேண்டும், உலகத்தில் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இவைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உண்மையாகவே வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் நம்மை மேலாக்குவார். இந்த பாடல் ஏற்கனவே நான் பாடியிருக்கிறேன், தெரிந்தா என் கூட சேர்ந்து பாடுங்க. இது ஒரு வாக்குத்தத்தமான பாடல். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வலப்புறமாம் இடப்புறமாம், வலப்புறமாம் இடப்புறமாம் இடம் கொண்டு நீயும் பெருகிடுவாய், இடம் கொண்டு நீயும் பெருகிடுவாய். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார்.